நல்வினை தீவினைக்கு விளக்கம் சொல்லும் ஓங்கார குடிலாசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு மன்னன் இருந்தான், கிருஷ்ணதாராய தேவர்னு சொல்லுவார், பெரிய வீரன். எது என்ன, பதினோரு முறை நெஞ்சிலே குத்தினான் பால் எடுத்து, அப்படியே சிரித்துக்கிட்டு இருந்தான். பதினோரு முறை நெஞ்சில பால் போயிட்டு வந்துட்டு, பட்டாகத்தி பால் இரு ஊட்டி இழுக்கிறான், அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்போது பார்த்தான் நதிரி, அப்பா அப்பாப்பா எப்பேற்பட்ட வீரன் இவன், அப்படியே கட்டி தழுவினானா, இப்பேற்பட்ட வீரனை நான் பார்த்தேன், என் வாயில் ஒரு என் காலத்தில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது, நான் பயப்பட மாட்டேன், சாவுக்கு நான் பயப்பட மாட்டேன், என் நாட்டு மக்கள் காப்பாற்ற முடியவில்லை என்று நான் வருந்துகிறேன், நான் எனக்காக வருந்தவில்லை, இன்னும் என் கடமை இன்னும் கடை நாட்டுக்கு செய்ய நினைத்தேன், முடி வந்துவிட்டது, இந்த முடிவை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், இடுக்கண் வருங்கால் நகுகண், அதனை அடுத்தூறுவதாக தூப்பில் நோயாளி இருந்தால் நோய் வந்து விட்டது என்று ஒரு மாதம் ஒரு ஆண்டுக்கு தான் கெடு நிறைத்து விட்டான், மகிழ்ச்சி அடைகிறான், மகிழ்ச்சி அடைந்தால் கூட நாலு வருஷத்துக்கு இருப்பான், சோர்வடைந்தால் நோய் மிகுந்து விடும், வல்லுவன் மருத்துவம் இது, நோயாளியாக இருந்தாலும் சரி மருத்துவனாக நோயாளியாக இருந்தாலும் சரி அல்லது இல்லை எந்தெந்த வகையில் அந்த கடன் சுமை இருந்தாலும் சரி எதுவும் நடக்குது நடக்கட்டும், கடன் சுமை வந்து விட்டு வீடு ஏழத்துக்கு வந்துடும் வரட்டும், நானாக விரும்பினேன், நான் முயற்சித்து பார்த்தா முடியல, கடன் சுமை வந்து விட்டது, யாவை நஷ்டமாக்கி விட்டது, நான் தளர்ச்சி ஒன்று சாகலாம், நான் சாக விரும்பவில்லை, சாக வந்தால் அதை சாகுறேன், ஆக எதையும் கண்டு கலங்கக்கூடாது, கலங்கு கண்டவன் முன்னமே அவனுக்கு நோய் வந்துவிடும், சோர்வு நீடி ஆயுள் இல்லாத போக்கும். இப்படிப்பட்ட வள்ளுவன் மருத்துவன் சொல்லுகிறான், நீ துன்பம் வரும்போது மகிழ்ச்சி அடைய வேண்டும், அதுவே துன்பத்தை வெல்லக்கூடிய உபாயம் அப்படின்னு சொன்னான். இடுக்கண் வருங்கால் நகுக அதனை அடுத்தூறுவது எதிர்த்தாக்குதல்னு சொன்னான். இப்போ எதிர்த்தாக்குதல் வேண்டும், ஒவ்வொருத்தனுக்கும் எதிர்த்தாக்குதல் வேண்டும், கடன் சுமையாக பயப்படாதே, மனைவி நோய் வந்தால் பயப்படாதே, அடிக்காதவனாக இருந்தா அடிச்சுட்டு பயப்படாதேன்னு எப்படி இருக்கு, ஆக மனவன் கனவைக்கு மனைவிக்கு நோய் வந்தால் கணவன் தைரியம் சொல்ல வேண்டும், கணவனுக்கு நோய் வந்தால் துன்பம் வந்தால் மனைவி ஆறுதல் படுத்த வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதல் படுத்துவதும் ஒரு வகை மருந்து மருத்துவம், அது பயப்படாத யான் இருக்கு, நண்பன் இருக்கிறான், துன்பம் வரும்போது பயப்படாத இருக்குன்னு சொன்னால் அது ஒரு ஆறுதல், துன்பத்துக்கு உபாயம் ஒரு மார்க்கம், ஆக துன்பத்தை கண்டு பயப்படாதே என்ற அதிகாரம் நோக்கம் எல்லாம் வரத்தான் செய்யும், பிரச்சனையை வரதான் செய்யும், முதுமை வரதான் செய்யும், சாவு வரதான் செய்யும், கடல் சுமை இருக்கதான் செய்யும், எல்லாம் வரதான் செய்யும், தளர்ச்சியடையாது, இதுக்காக தன்னை அழித்துக் கொள்ளாது, தற்கொலை செய்து கொள்ளாதுன்னு சொன்ன. ஒவ்வொரு துன்பமும் நாமே விரும்புவது, அவருடைய வினை அவரை வினைக்கேற்றார்கள் வரும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.